ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். சில பேர் மல்லித்தூள் தனியாக மிளகாய்த்தூள் தனியாக அரைச்சி வச்சு செய்வீங்க, ஸோ இனிமேல் அதை போலலாம் செய்யாதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே பவுடராகவே நம்ம எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். கடையில் இனிமேல் சில்லி பவுடர் வாங்காதீங்க. இதை போல் பவுடர் வீட்லேயே அரைச்சி வச்சு செய்யுங்க. வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் அரை கிலோ, மல்லி ஒரு கிலோ, கரிமஞ்சள் 150, மிளகு 50, வெந்தயம் 50, கடலைப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100, ஜீரகம் 100, பெருஞ்சீரகம் 100. மஞ்சள் இதில் ஆன்டிபயோட்டிக். அதே மாதிரி மிளகு பார்த்திங்கன்னா மிளகு காரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, குழம்பில் ஒரு கொழகொழப்பு தன்மை, ஒரு குழம்புல நம்ம மிளகாத்தூள் போட்டோடனே ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஜீரகம் பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராசஸ்க்காக, ஸோ இனிமேல் இதை போல் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியண்ட்டை எல்லாம் கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நல்ல காட்டன் டவல் விரித்து வெயிலில் ஒரு 2 hours காய வச்சு பக்கத்தில் இருக்கிற மிஷினில் கொடுத்து நாம் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா இந்த மிளகாத்தூளோட மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதத்துக்கு வரும். ஸோ இனிமேல் எல்லோரும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிளகாத்தூளை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இதோட கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஹோம் மேட் குழம்பு மிளகாய் தூள், இனிமேல் கடையில் யாரும் வாங்காதீங்க. வீட்டிலே ஈஸியாக செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.